ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு சாதம் தாளிச்ச சாதம் செய்ய போறோம் இது வந்து தேங்காய் பால் விட்டு நான் செய்ய போறேன் தேங்காய் பால் விட்டு நாம தேங்காய் சாதம் ஒயிட்டா செய்வோம் இதுல வந்து நாம மசால் அரைச்சு விட்டு நாம செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் அந்த சாதத்துக்கு நாம என்ன சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கங்க 200 கிராம் அரிசி இருக்கும் அந்த அரிசிக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இதல நாம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தறலாம் ரெண்டு பிரிஞ்சி இல சேர்த்திருக்கறங்க இந்த சைஸ்ல ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வெங்காயம் கட் பண்ணி வெச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் நான் எடுத்துக்கேன் நீங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் லைட்டா கீறி வெச்சிருக்கங்க அத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து நான் 4 டேபிள்ஸ்பூன் ஆகற அளவு நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் ஒரு பச்சை மிளகாங்க அதை தவிர 4 பல் பூண்டு இங்க பாருங்க 4 பல் பூண்டு 1 இன்ச்சு இஞ்சி இதெல்லாம் நாம அரைச்சிட்டு வந்துடலாம் இதெல்லாம் நாம அரைச்ச விழுத சேர்த்துடலாங்க இப்படி பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்துடலாங்க இந்த அரிசியை நான் ரெண்டு முறை கழுவி அதுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஊர்ன அரிசிங்க இது இதை நாம இந்த மசாலால லைட்டா பரட்டி விட்டுடலாம் இதை நாம நல்லா பரட்டி விட்டுட்டோம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் இது வந்து நான் சாதாரணமாக சாப்பாட்டு அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவாங்க இன்றைக்கி தாளிச்சு சாதம்ன்றதுனால 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இதில் 1/2 டம்ளர் வந்து இந்த மிக்சி கழுவுன தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதில் 2 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது மொத்தமாக நமக்கு 2.5 டம்ளர் ஆயிடுச்சுங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க இதுக்கு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தேவையா இருந்தால் சேர்த்துட்டு நாம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஸ்டீம் வெளியே வருது நாம வெயிட்டை போட்டுடலாம் இது ஃபுல் ஃப்ளேமில் ஒரு சவுண்டு வருதுங்க அதுக்கப்புறம் ஃப்ளேமை குறைச்சி இனி ஒரு சவுண்டு என்னோட குக்கரில் இந்த மாதிரி 2 சவுண்டு விட்டால் நாம சாதம் வெந்துடும் உங்கள் குக்கரில் எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க இனி ஒரு சவுண்டு லோ ஃப்ளேமில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டீம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுனால மேலே இந்த மாதிரி இருக்குது நம்ம கலந்து விடும்போது நல்லா கலந்துருங்க நம்ம சேர்த்துருக்க மசாலெலாம் கரெக்டாக இருக்குங்க ஒரு நல்ல ஸ்மெல்லோட இப்போ நம்ம ஒரு குருமா செய்ய போகிறோம் அந்த குருமா வந்து சாதத்துக்கெல்லாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சப்பாத்தி பூரிக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாங்க அதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது 1-pot குக்கிங் மாதிரி ஒரே குக்கரில் நம்ம எல்லாத்தையும் தாளித்து வேக விட்டு எடுத்து நம்ம இறக்கிடலாங்க இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோங்க அதிக மசாலாலாம் சேர்த்துக்காம சிம்பிளாக நாம் இந்த குருமாவை செய்ய போகிறோம் இதுக்கு பாருங்கள் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கேன் நான் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுனால சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குங்க இப்போ நான் எந்த சைஸ் பண்ணவும் கிடையாது பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வெங்காயம் வணங்குறோம் இப்போ நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க இல்லாட்டா கரைஞ்சிரும் இந்த கிழங்கு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் பரட்டி விடலாம்
சூட்லேயே இருக்கட்டும். அப்போ கிழங்குல வந்து நல்லா உப்பு காரம்லாம் சேர்ந்துடும். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம தட்டி விட்டோம். இதில் கொஞ்சம் மல்லித்தலை சேர்க்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் நான் அரைக்க தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸிக்கு வாஷ் பண்ண தண்ணி எது கழுவுன தண்ணி அதை நான் சேர்த்துக்கிறேன். கொதிக்கட்டும். ஏற்கனவே நம்ம தக்காளி வணங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கர்ன்றதுனால நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். நம்ம ஓப்பனா வெறும் பாத்திரத்தில் வேக விடுறோன்னு தான் இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இது சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரை ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இனி ஒரு கால் டம்ளர் இல்லை அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கணும். நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குங்க. ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் நம்ம இதை ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. நல்லா ப்ரெஷர் இறங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணும்போது கிழங்கும் வெந்திருக்கும், குருமாவும் ரெடி ஆயிருக்கும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க, நாம் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாம் குறையிட்டோம். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இனி ஆறும்போது இந்த குருமா இனி திக் ஆகும். பாருங்க கிழங்கு வெந்திருக்கு. இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அங்கே ஈஸியாக ஒரு குருமா நம்ம செய்துட்டோங்க. இது வந்து நம்ம திடீர்னு நமக்கு ஏதாவது சாப்பிட்ணும்னு தோணும் போதோ, இல்லை வீட்டில் இருக்கவங்க ஏதாவது குருமா செய்யணும்னு கேட்டாலும் நம்ம எல்லாம் நிறைய பொருட்களுக்கு பட்டை கிராம்பு இந்த மாதிரிலாம் தேடாமல் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை சீக்கிரமாக செய்திடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றது. டேஸ்ட் ஆனால் நல்லா இருக்கும். நம்ம சிம்பிளாக செய்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு தாளிச்ச சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு குருமாவும் ரெடி பண்ணிட்டோம். இதில் எந்த காயும் நம்ம சேர்த்துக்கல. கிழங்கு இப்போவும் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். இந்த கிழங்கு வச்சு நம்ம ஒரு நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ணிட்டோம். சாதமும் சூப்பராக பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து பார்த்து எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஜீவினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.